மாலாமாசி ஃபோர்டின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க காமிக்கலான் இருக்கேன். இது ஒரு கிலோ மத்தி மீன், அரை கிலோ குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன், அரை கிலோ வறுவலுக்கு. வறுவலுக்கு தலையை எடுத்துட்டேன், மிளகாத்தூள் உப்பு போட்டு பிசறியிருக்கேன். நீங்கள் நார்மலாக மிளகாத்தூள் அரை கிலோ மீனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் தாராளமாக போடுங்க. இது என்கிட்ட கொஞ்சம் கவுச்சி அதிகமாக இருக்கிறதுனால காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றி பொரிக்கிறதுனால இந்த குழம்பு மீனுக்கு நான் முழு மீன் மண்டையோடையே போட்டுக்கிட்டேன். மண்டையில் வந்து ஒன்றுமே இருக்காது, ஆனால் ருசி கொடுக்கும் குழம்புக்கு. இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். எப்பொழுதும் மத்திய மீனுக்கு புளியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கூட போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இது மருத்துவ குணத்துக்காக தான் நம்ம இந்த குழம்பை சாப்பிட்றோம், அதுக்காக இதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியாகவே கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்டா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நல்லா ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்டா புளி கம்மியாகவும் தக்காளி கூடவும் போட்டுக்கணும். நல்லா கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக நான் அரைச்சி போடலை, தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். தேங்காய் பால் ஒரு அரை முடிக்கில் பாதி தான் திருவிருக்கேன். நல்லா கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து குழம்பு இறக்கமாக ஊற்றுக்கணும். இது குழம்பு தூள் தான் நான் போட போகிறேன், வீட்டு குழம்பு தூள். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் இன்றைக்கி தனி மிளகாத்தூள் இந்த குழம்புக்கு போட்டுக்குவேன். ஏன்னா இது கொஞ்சம் கவுச்சி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கலந்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியை காய வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நிறைய எண்ணெய் ஊற்றிக்க வேணாம். கறிவேடம் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன், நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. கறிவேடம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து போட்டுக்கிட்டேன், நல்லா ஃப்ளேவர் இறங்குங்கிறதுக்காக. நல்லா கொஞ்சம் செவக்க வதக்கிக்கோங்க, செவக்கட்டும் நல்லா இந்த சின்ன வெங்காயம். இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா செவந்து வச்சுட்டு பாருங்கள். கொஞ்சம் தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. பொடிசாங்கிறது எதுக்காக கொண்டுன்னா சீக்கிரமாக வேலை நடக்குமே அப்படிங்கிறதுக்காக வதங்குமே. இது கொஞ்சோண்டு இந்த தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளையும் இதில் போட்டிருக்கேன். இந்த குழம்புத்தூள் வீட்டுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடணும், ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த காரம் பத்தாதுங்கிறதுக்காக. நல்லா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாடை போயிட்டு இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதுதான். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்து போட்டுக்கோங்க, பின்னாடி வேணால் வாயில் ஊற்றி புளித்தண்ணியை ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு வந்து தண்ணியாக இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் மத்தி மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா குழம்பு கொதித்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம மீனை போடுவோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் மித்த மீன் குழம்புக்கெல்லாம் எண்ணெய் திரண்டு வரும், நான் எண்ணெய் கம்மியாக தான் போட்டுக்கேன். ஆனால் மீனை போட்டதுக்கப்புறம் எப்படி எண்ணெய் வருதுன்னு பாருங்கள். மீனை போட்டு ஒரு கொதி அப்படியே சுற்றி நுரக்கட்டும் போது தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. மீனை போட்டு தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா மீன் கரைஞ்சி போயிடும். ஏன்டா இது மண் சட்டிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆஃப் பண்ணிடுறேன், கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் கொதிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. இந்த சூட்லேயே அந்த மீன் வெந்துடும் பாருங்கள். இறக்கி கொண்டாந்து வச்சுட்டு இன்னும் கொதிச்சுட்டே இருக்குது, இதில் ஃபுல்லாக மீன் வெந்துடும். அடுத்தது மீன் வறுவல் பார்க்கலாங்க. தோசைக்கல்லை வச்சு நான் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த வேணால் ஊற்றி எண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு செக்கெண்ணெய் இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. வெறும் தேங்காய் எண்ணெயில் ஊற்றுனீங்கன்னா திகட்டிடும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்துக்கிட்டிங்கன்னா கவுச்சம் இருக்காது, நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா தீய அதிகமாக வச்சுட்டு போடுங்க. நெத்திலி சங்கரா மாதிரி தாராளமாக எண்ணெயை வச்சுக்கோங்க கொஞ்சம். ஏன்டா இது தோல் ஒட்டக்கூடாது. தாராளமாக எண்ணெய் வச்சு நல்லா தீய அதிகமாக வச்சு அதை போட்டு ஒரு பக்கம் அதுக்கு மசாலா ஏறும் போது கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க. மீன் வறுத்திங்கனாலும் இந்த மாதிரி கருவேப்பிலையை லைட்டாக தூவி விட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு வாசமாக பொரிஞ்சு நல்லாயிருக்கும்.
சதம் சாப்பிட்டீங்கன்னா ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் மெதுவாக எடுங்க. மொறுமொறுன்னு சாப்பிட்டீங்கன்னா அப்படி போட்டதுமே எடுத்து இந்த ஓரத்தில் வச்சு எடுத்து தர வேண்டியது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மீன் வருவாங்க, அது ஓரமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மீன் குழம்பு வந்து அவ்வளோ சத்து நிறைஞ்சதுங்க. இப்போ கூட ரொம்ப கம்மியாக தான் நெய் மாதிரி மிதக்குது பாருங்கள். இன்னும் நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மத்தியானம் வச்சுருக்கேன், இதை நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நெய்யாட்டம் மிதக்கும் இதோடது. இதை நான் வறுக்கணும்னா டக்குன்னு நல்ல தீ அதிகமாகவே வச்சுட்டு டக் டக்குன்னு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சத சதன்னு எடுக்கணும்னா கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் இது வறுத்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும், நான் இதை ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்டா இதோட சத்து எல்லாமே நம்மளுக்கு போயிடும். குழம்பு மீன் தான் சத்து நம்மளுக்கு. இதில் ஒமேகா, நம்ம காளா மீனில் கூட வெறும் ஒமேகா 3 மட்டும்தான் இருக்குது. இதில் ஃபேக்ட்ரியாக ஆசிட் எல்லா சத்தும் நிறைஞ்சதுங்க. கொரோனாவுக்கு இதை இந்த மீனை அவிச்சு சாப்பிடுங்கன்னே சஜஷன் பண்ணலாம், அவ்வளோ நல்லது. இதை நீங்கள் குழம்பு வச்சே சாப்பிடுங்க, நிறைய மீன் குழம்புல போட்டு குழம்பு மீனாகவே சாப்பிடுங்க.